இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசாத, நீ நினைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பேசு. உன் பேச்சு வெற்றிகரமா இருக்கு. மகாத்மா காந்தி பொண்டாட்டி கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபா காந்தி சேலத்துக்கு வந்தாங்க, திருச்செங்கோட ஆசிரமத்துக்கு, ராஜாஜியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா காந்தியோட மிஸ்ஸஸ் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு. திருச்செங்கோட ஆசிரமத்துல சாயம் போட்டுக்கிட்டு புடவைக்கு சாயம் போடுறாங்க, கதர் புடவைக்கு. என்ன இருந்தாலும் கஸ்தூரிபா காந்தி பொம்பளை தானே. புடவையை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு அப்படியே பத்திக்கிட்டு வரும் இல்லையா? அந்த அம்மா நேரா போய் அந்த புடவையை எப்படி எடுத்து பார்த்துட்டு சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன கேட்டாங்க தெரியுங்களா? திஸ் கலர் கோ, அவங்க இங்கிலீஷ் பாருங்க, இந்த சாயம் போகுமா அப்படிங்கறத கேட்கறாங்க. திஸ் கலர் கோ. பக்கத்துல ராஜாஜி இருந்தார். ராஜாஜி இங்கிலீஷ்ல எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட், அவர் படிக்காத இங்கிலீஷா? இப்ப கஸ்தூரிபா காந்திக்கு சொல்லணும், திஸ் கலர் நோ கோ. ஏன் தெரியுமா? ராஜாஜிக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, இங்கிலீஷ் தெரியாத கஸ்தூரிபா காந்திக்கு புரியணுங்கிறது முக்கியம். நான் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு பேசக்கூடாது, யாருக்கு பேசுகிறேன் என்பதை புரிந்து கொண்டுதான் நான் பேசணும் இல்லையா? என்னுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கு அல்ல. நான் கூட பேச்சாளருக்கு ஒரு இலக்கணம் சொல்வேன், இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசாத, நீ நினைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பேசு. உன் பேச்சு வெற்றிகரமா இருக்கும். காந்தி எங்க தப்பா பேசுறாரு தெரியுமா? இங்கிலீஷ். ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு பெரிய மனுஷனுக்கு லெட்டர் எழுதினாரு. சீனிவாச சாஸ்திரி இங்கிலீஷ்ல எம. இவர் லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் ரெட் இங்க்ல கோடு போட்டார் காந்தி லெட்டர்ல. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கோடு போட்டு காந்திக்கு திருப்பி அனுப்புறாரு. நல்லவேளை இம்போஷன் எழுதுன்னு சொல்லல. இந்த லெட்டர் அனுப்பிச்சு இவ்வளவு தப்பு இருக்குன்னு பாருங்க. காந்தி அந்த லெட்டருக்கு பதில் எழுதுறார், மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்தப்பட வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன, நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள்? சார், சீனிவாச சாஸ்திரிக்கு இங்கிலீஷ் நல்லா வரலாம், ஆனா இந்தியாவுடைய தலைவராகிற யோகியதை சீனிவாச சாஸ்திரிக்கு இல்ல, நெஞ்சுறுதி இருந்த மகாத்மா காந்திக்கு தான் இருந்தது. கன்விக்ஷன் அப்படிங்கறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. கன்விக்ஷன், உறுதி, மன உறுதி, அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. முதல்ல கிளாரிட்டி இன் திங்கிங், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல ஒரு தெளிவு இருக்கணும். பாரதி ஆரம்பிப்பா, இது அறிவிலே தெளிவு அப்படின்பா. முதல் விஷயம், What I need, எனக்கு என்ன தேவை அப்படிங்கறது முதல்ல எனக்கு தெரியணும். மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை மாத்திக்கோ, உன்னை வசதிக்கோ நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா எதெல்லாம் மாற்றவே முடியாததோ அதுக்கு ஏங்காது. லால் பகதூர் சாஸ்திரி குட்டையா இருந்தாரு. லால் பகதூர் சாஸ்திரியை கேட்கறான், இன்டர்நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிமிந்து பேசணுமே, உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையா? மற்ற லீடர்ஸ் பார்க்கும்போது குட்டையா இருக்கிறோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். அதான் லால் பகதூர் சாஸ்திரி. என்னத்துக்கு நம்ம குட்டையா போயிட்டோமோ, உயரமா போயிட்டோமோ, அப்படி போயிட்டோமோ, இப்படி போயிட்டோமோன்னு வருத்தப்படணுமா? வருத்தப்படக்கூடாது. நான் பசங்களுக்காக அவங்க பாஷையில பேசுறேன். கமலஹாசன் சேப்பா இருக்காரு, அழகா இருக்காரு, நல்லா இருக்காரு, இருக்கட்டும். இந்த கவுண்டமணி செந்தில், செந்தில் கருப்பா இருக்காரு, அழகா இல்ல, குள்ளமா இருக்காரு, குரல் ஒரு மாதிரி இருக்கு, தலைமுடி வழுக்கியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவர் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதானே? இப்ப என் கேள்வி ரொம்ப சிம்பிள், கமலஹாசன் சினிமால ஜெயிச்ச மாதிரி செந்தில் ஜெயிக்கலையா? ஒன்னே ஒன்ன கண்டுபிடிச்சாரு மனுஷன், என்ன? நான் கமலஹாசன மாதிரி அழகா இல்லையான்னு ஓரத்துல உட்கார்ந்து அழல. எதெல்லாம் அவருக்கு குறைன்னு சொன்னானோ அந்த குறைகள் நகைச்சுவை நடிகனுக்கு மூலதனங்கள்னு கண்டுபிடிச்சிட்டதுனால அவரும் வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றியை பெற்றுவிட்டார். நம்ம குறைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்க கூடாது. நமக்கு எது தரப்பட்டு இருக்கிறதோ அதை எப்படி பயன்படுத்தி மேல போகணும் அப்படிங்கறத பார்க்கணும். வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறமைகளை வளர்த்து உலகத்திலேயே கஷ்டமான வேலை வெற்றிகரமான பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது என்ன கஷ்டம்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க நடந்தது இல்ல, கல்கத்தால நடந்தது, இப்ப இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலம். இங்கெல்லாம் பசங்களை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க ஆட்டோல அனுப்புவாங்க,
ஒரு ஆட்டோல பார்த்தா ராவணன் கை மாறி எல்லா பக்கமும் அந்த பைய தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ அப்படி தெருவுல போகும். இந்த குழந்தைய ரெடி பண்ணி ஆட்டோல உட்காந்து வச்சு சாப்பாடு ஊட்டுற சாப்பாடு ஊட்டுற சமயத்துல ஆட்டோக்காரனை கூட்டிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, குதிரை வண்டியில தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும், வசதியான வீட்டு பிள்ளைங்க குதிரை வண்டியில போகும். அப்படி குதிரை வண்டியில ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். பள்ளிக்கூடத்துல எல்லா வாத்தியாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அத வாத்தியார் கேட்கிறார், எதிர்காலத்தில் உன் ஆசை என்ன அப்படின்னு. ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும்னா, ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னா, ஒருத்தன் அதுனா இதுனா, இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பையன் விவரம் இல்லாம எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஓ எதிர்கால ஆசை என்ன அப்படின்னா, குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு. அவன் பார்த்த ஹீரோ குதிரை வண்டிக்காரன், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்ட்டான். பசங்க சிரிச்சிட்டான் கூட இருந்தவங்க எல்லாம். வாத்தியார் கேட்டாரு, அறிவு இருக்காரு அவனுக்கு, போய் போய் குதிரை வண்டிக்காரன் ஆசைப்படுற அறிவு இருக்காரு அவனுக்கு, உலகத்துல வேற லட்சியமே கிடையாது. இந்த குழந்தை முகம் வாடிடுச்சு, வீட்டுக்கு வர்றான் வருத்தமா. அவங்க அம்மா பெத்தவ பதறி போய் முதல் கேள்வி கேட்டாரு, ஏன்டா கண்ணா உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டா. அவ அம்மா அது குடுக்குன்னு ஒப்பிக்குது, ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்லுது, நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னே எங்க வாத்தியார் என்னை திட்டாரு அப்படின்னு. அந்த அம்மா எப்பேற்பட்ட அம்மா பாருங்க, நீ ஏன் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு. எனக்கு குதிரை வண்டி ஓட்டிட்டு போறாரு பாரு, அவர் நின்றுகிட்டு ஓட்டுவார், அந்த சக்கரத்துல வந்து அந்த குதிரை குச்சியை கொடுப்பார், கட 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 கடன்னு ஒரு சவுண்டு வரும் பாரு, அவர் ஓட்டுறதே ஒரு பர்சனாலிட்டி எவ்வளவு அழகா இருப்பார். அதனால குதிரை வண்டி காரணம் ஆசைப்பட்டேன். அந்த அம்மா ஒன்னும் சொல்ல நேரா உள்ள போனா ஒரு கேலண்டரை கயிற்று எடுத்துட்டு வந்தா, அதுல ஒரு படத்தை காமிச்சா, நீ குதிரை வண்டி காரணாறது தப்பு இல்ல, ஆனா குதிரை வண்டி காரணம்னா இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆகணும்னு தேர் ஓட்டுகிற கீதை சொல்லுகிற கண்ண பெருமானுடைய படத்தை காமிச்சு, நீ குதிரை ஓட்டி ஆனா இவன மாதிரி ஆகணும், பார்த்த சாரதி இவன மாதிரி ஆகணும் ஆவியா. இப்படி கேட்ட தாய் விவேகானந்தரின் தாய் புவனேஸ்வரி, கேட்கப்பட்ட பிள்ளை விவேகானந்தர். பிற்காலத்தில் விவேகானந்தர் கீதை சொல்லல, அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் கீதை தானே. எங்கே அந்த மோட்டிவேஷன் வந்தது? தாயார் தேர்ந்து வந்தது. பின்னால நீ என்ன பேசினாலும் கிருஷ்ணன் மாதிரி கீதையா இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அம்மா கிட்டேந்து வந்த. சங்கர் தயாள் சர்மா நம்ம ஜனாதிபதியா இருந்தவர் மஸ்கட்டுக்கு போனார். மஸ்கட்டோட மா மன்னர் அவரை பிளேன்ல மேல ஏறி வந்து சங்கர் தயாள் சர்மா கையை பிடிச்சி கீழே இறக்கி அழைச்சிட்டு வந்தார். உலகத்துல எந்த விஐபிக்கும் அவர் அந்த மரியாதை கொடுத்ததே கிடையாது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன போது ஏர்போர்ட்டுக்கே அவர் போல, பிரிட்டிஷ் குயின் போயிருந்த போது கூட அவர் ஏர்போர்ட்ட போய் ரிசீவ் பண்ணல. ஆனா இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா போன போது ஏர்போர்ட்டுக்கு போய் பிளேன்ல படியில மேல ஏறி லேடர்ல மேல போய் கையை பிடிச்சி சங்கர் தயாள் சர்மாவை அழைச்சிட்டு வந்தார். சங்கர் தயாள் சர்மா கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடப்பார் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மஸ்கட் மன்னரை கேட்டாங்க, ஆஃப்டர் ஆல் இந்திய ஜனாதிபதி அவருக்கு ஏன் அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தீங்க? பிரிட்டிஷ் குயினுக்கு கொடுக்கல, அமெரிக்க ஜனாதிபதி கொடுக்கல, அவருக்கான அவ்வளவு பெரிய மரியாதை? அதுக்கு அந்த மஸ்கட்டோட மன்னர் சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை பெரிய மரியாதையை தரவில்லை, பூனாவில் அவரிடத்தில் நான் படித்த மாணவன் என்பதால் இத்தனை பெரிய மரியாதையை கொடுத்தேன். ஒரு ஆசிரியருக்கு தர வேண்டிய அதிகபட்ச மரியாதையை தர வேண்டும் என்று இந்த காரியத்தை செய்தேன். என்ன புரியுது? இந்த உலகத்துல சார், ஒரு ஜனாதிபதியா இருக்கிறத விட மன்னரா இருக்கிறத விட பெரிய விஷயம் ஒரு நல்ல மாணவனுக்கு ஆசிரியரா இருக்கிறது. இந்த நாடப்பதான் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க சார் இந்த நாட்டில், எவ்வளவு அறிவாளி இருக்காங்க தெரியுங்களா? மன்னிச்சுக்கங்க, தேசத்தின் மீது விசுவாசம் இல்லாத அறிவு அயோக்கியத்தனத்துக்கு சமம். தேசத்தின் மீது விசுவாசம் இருக்கணுமா இல்லையா? அப்துல் கலாம் மிகப்பெரிய அணுவிஞ்ஞானி, ஆனா அந்த தேசத்தை எப்படி நேசிச்சார் நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போறாரு, பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுங்களா? எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்டான். எங்கிருந்து வருகிறீர்கள்? அவரு இந்தியாவில எங்கேருந்து வர்றாருன்னு பத்திரிகைக்காரங்க தெரியாதா? கேட்கறான், எங்கிருந்து வருகிறீர்கள்? அவர் சொன்னார், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். அவன் திருப்பி கேட்டான், சொர்க்கமா, இந்தியாவிலையா, எங்க இருக்கு? அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, எங்கள் நபிகள் பெருமகனார் சொல்லி இருக்கிறார்,
ஒவ்வொருவருக்கும் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் பாரத தாயை படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் அங்கிருந்து வருகிறேன், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறார், இந்த நாட்டை நேசிக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்பு உண்டாக்க முடியுமா அப்படின்னு தவிக்கிறார். புரிஞ்சுக்கணும் அவங்களை எல்லாம். நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போராது, தேச அபிமானியா இருக்கணும். இந்த தேசத்தின் மேல உனக்கு ஒரு விசுவாசம். இது அவர்களுடைய கனவு என்று ஒதுங்கி விடாதே. உன்னுடைய லட்சியம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்குரிய வழிமுறையை பார். இதை முழுமையாக பயன்படுத்து. உன்னால் உன் குடும்பம் உயர வேண்டும், உன்னால் இந்த நாடு உயர வேண்டும், உன்னால் இந்த மனித குலமே நன்மை அடைவதாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. வெற்றி உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.